வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெண்டு வான்கோழி குஞ்சு புதுசாக வாங்கி விட்ருக்கேன். அந்த அப்டேட் தான் இது. வான்கோழி வளர்த்து முன்ன பின்ன அனுபவம்லாம் இல்லை. கோழி வளர்த்து அனுபவம் இருக்குது, வான்கோழி வளர்த்து அனுபவம் இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் வான்கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதனால் ரெண்டு இப்போதைக்கு ரெண்டு சேவல் குஞ்சு வாங்கி விட்ருக்கேன். நம்ம வீட்டில் அதுக்கு இதுக்கான கொட்டகமைப்புலாம் கிடையாது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கட்டி போட்டு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கொஞ்சம் கட்டு போட்டு ஒரு 1 வீக்கு நம்ம இடத்துல மாற்றி மாற்றி கட்டி கொஞ்சம் பழகிடலாம். இது அடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கூண்டு இருக்குது, அதுக்குள்ளே அடைச்சிடலாம். மற்றபடி ஒரு வாரம் கட்டி போட்டு மேய விட்டோம்னா அது எந்தெந்த இடம்லாம் பழகுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த இடம்லாம் நான் இப்போ கட்டி போட்டு பழகிட்டேன் அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஒரு 1 வீக் கழித்து நம்ம இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டோம்னா ஃப்ரீயாக அந்த இடம்லாம் பழகின இடங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்ப அதோட கூண்டுக்கே வந்துடும். நம்ம வீட்டுக்கு வெளியில் உள்ள ஒரு இடத்துல தான் நான் கட்டி போட்டிருந்தேன். அந்த இடத்துல எப்போவுமே நாய்க்குட்டிகளும் விளாண்டுட்டு இருக்கும். நாய்க்குட்டிகள் விளாண்டுட்டு இருந்து இந்த கொம்பை குட்டி மட்டும் அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு போயிருந்துச்சு. என்னடா ஏதோ புதுசாக வந்து கட்டி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதுவே இந்த கட்டை குட்டிகளும் தெரியாது அது வந்திருக்கிறது, ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்க்கல இன்னும். அதனால் நாய்க்குட்டிகள் கூடிய சீக்கிரம் என்னென்ன சேட்டைகள் இது கூட பண்ணுது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பதிவிடுறேன். இப்போதைக்கு ரெண்டு சேவல் மட்டும் வாங்கியிருக்கேன், கொஞ்ச நாள் வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் நம்ம ஓரளவுக்கு வளர்த்து அனுபவம் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கான நம்ம பெட்டை கோழிகளும் ஒன்றா வாங்கி விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து இனிமேல் நம்ம வான்கோழி பற்றின அப்டேட்டும் நம்ம சேனலில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்.